சென்னை கோவை மதுரை ஆகிய மூன்று மாநகராட்சிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நான்கு நாட்களுக்கும் சேலம் திருப்பூரில் மூன்று நாட்களுக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பெருநகரங்களில் நோய் தொற்று பரவ வாய்ப்பு அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால் ஆவின் மின்துறை வருவாய் காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அலுவலகங்கள் முப்பத்து மூன்று சதவீத பணியாளர்களுடன் மட்டும் இயங்க அனுமதி என்று அவர் கூறியுள்ளார் ஏடிஎம்கள் அம்மா தொலைபேசி மூலம் ஆர்டர் பெறப்படும் உணவகங்கள் ஆகியவை தவிர மற்ற அனைத்திற்கும் ஊரடங்கு பொருந்தும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்